இல்ல 18 வயசு பையன் படம் எடுக்கிறதுனால அப்பாக்கு 18 வயசு அம்மாக்கு 13 வயசு இல்ல 18 வயசுன்னு பையனுக்கு அப்பா கேரக்டர் போட்டுருக்கலாம் அது என்னமோ வேண்டான்னு சொல்லிட்டாரு எடுத்தோனே சொல்லிட்டாரு சரி நான் அதை பத்தி ஒன்று சொல்ல இவர் என்ன பண்ணாரு சரி நம்ம ஸ்டில்லு கொடுங்கன்னாரு நான் சின்ன வயசு ஸ்டில்லு காமிச்சேன் ஏங்க என்னையே ஏமாத்துறீங்களா இதை போய் காமிக்கிறீங்களா கரண்ட் ஸ்டில் எடுத்துருவாங்கன்னாரு அப்போ நான் முழிச்சேன் அப்போ இதில் கோயம்பேடுக்கு எடுத்தாப்புல ஒரு ஸ்டுடியோ இருக்குது என் நண்பர் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க ஸ்டில் அப்படின்னாரு நானும் என் நண்பரும் அங்கே போனோம் அவர் என்ன பண்ணார் ஒரு ஸ்டில் எடுக்கிறது 20,000 ரூபா கேட்டார் எனக்கு நம்ம நடிக்க வேண்டிய எபிசோட எடுத்து கொடுத்துக்கலாம் அந்த காலகட்டத்தில் 90 பி இருக்குன்னு வச்சிங்களேன் அப்போது எனக்கு ஷாக் ஆகிடுச்சு என்னோட என் கூட வந்த நண்பர் ஷாக் ஆகிடுச்சு அவர் ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணார் நீங்கள் நேராக வாங்க நாளை காலையில் பீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோகிராஃபருங்கிறதுனால எல்லா ஸ்டில்லும் எடுத்துகிட்டு அவர்கிட்ட கொண்டு காட்டணும் ஈஸ் டோட்டலி சாட்டிஸ்ஃபைடு சாட்டிஸ்ஃபைடு அப்போ என்ன பண்ணுறேன் அந்த ஸ்டில்லை பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு டைரக்டர் விக்ரமனுக்கு ஃபோன் பண்ணார் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார் என் நண்பர் ரொம்ப நல்லவர் இவருக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்னாரு கொடுத்துட்றேன் சார் எனக்கு அப்ப ராத்திரி 7 மணி எனக்கு வந்து சுயமரியாதை நாம என்ன ஒருத்தர் போய் பாக்குறது அப்படின்னு சொல்லி நேரம் ஆபீஸ் போயிட்டேன் அவர் சார் வீட்டுக்கு போல வாய்ப்பு போயிடுச்சு அதே மாதிரி அன்பாலயா பிரபாகரன் என்னுடைய கசின் பிரதர் அவர் என்ன பண்ணார் நான் ஒரு நாள் அவர் அடையாரில் அவர் வீட்டில் போய் பார்த்தேன் அண்ணா நான் உங்களை டிவிலெலாம் பார்த்துருக்கேன்னா நீங்கள் என் படத்தில் நடிங்கன்னா கஸ்தூர் ராஜா சார் அப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு இவருக்காக நாகேஷ் செட்டில் இவர் ரூம் போட்டிருந்தார் அங்கே இவர் ஆக்சிட்டு போனார் என்ன அது போய் எங்கள் அண்ணன் வீரபாண்டிய கட்டவன் மாதிரி டைலாக்லாம் பேசுவார் அண்ணனுக்கு நல்ல பெரிய சீனாக கொடுக்கணும் அப்படின்னோடனே அவர் வந்து கஸ்தூர் ராஜா இப்போ பெரிய டேரக்டர் அப்போ அவர் ஏன் செஞ்சு வணக்கம் சார் நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னாரு அப்போ அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன ஆகஸ்ட்டு 13ஆம் தேதி நீங்கள் வாங்கண்ணே நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் போகிறோம் அங்கே வந்து ஷூட்டிங் இருக்குது அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ண வரல ஆகஸ்ட் 10 வரைக்கும் வரல எனக்கு இன்னும் பொறி திட்டின ஒரு சந்தேகம் அங்கே நான் அவங்க ஆஃபீஸுக்கு போனேன் சார் பிரபாகரனை பார்க்கணும் என்ன ப்ரொடியூசர் பேர்லாம் சொல்லி இல்லை அவர் என் பிரதரு அப்படியா ரைட்டர் என்ன விஷயம்னாரு இல்லை இந்தமாரி படம் ஆகும் அவங்களாம் முன்னாடியே போயிட்டாங்களே கோபிச்செட்டிப்பாளையத்துக்குன்னாரு எனக்கு சுருன்னு கோபம் வந்துடுச்சு என் பேர் வர சொன்னார் 13ஆம் தேதி இருக்குன்னு சொன்னார் அப்படின்னாரு அவர் ரிஜிஸ்டர் எடுத்து பார்த்தாரு என் பேரே சுத்தமாக இல்லை சே என்னடா இது இப்படியெல்லாம் போய் நம்ம எப்படி ஆஃபீஸில் ஸ்டேட்டஸில் இருக்கோம் இதெல்லாம் நம்ம தேவையில்லைன்னு தூக்கி விட்டேன் சினிமாவை நீங்கள் வெறுத்துட்டீங்க வெறுத்துட்டேன் ஓகே அதுக்கப்புறம் நான் அவர் சீரியலில் சினிமா பொறுத்தவரைக்கும் 7 சினிமா பண்ணியிருக்கேன் அதாவது என்ன நெருங்கி கேட்டேன் இப்போ மகான் கணக்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதேமாரி களத்தூர் கிராமம்னு ஒரு படம் அதெல்லாம் என்னை விரும்பி கேட்டவங்க இன்ஃபேக்ட் களத்தூர் கிராமம் படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த டைரக்டருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு சார் அந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் சார் ரொம்ப சூட்டபிள் அப்படின்னு இப்படிலாம் தடவி கொடுத்து என்னை ரொம்ப இது பண்ணார் மதுரையில் ஷூட்டிங் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து சொன்னார் நீங்கள் இந்த டேட்டில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் நீங்கள் வந்திருக்கேன்னாரு போனால் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை சரின்ட்டு என்ன பண்ணேன்னா அப்போ நான் என் மாப்பிள்ளை வீடு வந்து புதுக்கோட்டை அவங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் வாங்க என்னை வந்து மத இதில் திருச்சியில் இறக்கி விட்ருங்க நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு என் காரை எடுத்துக்கிட்டு நாங்கள் புதுக்கோட்டை அவங்க ஃபேமிலியோடு போக சொல்லிவிட்டு நான் திருச்சியில் இறங்கிட்டு நான் டிக்கெட் எடுத்துகிட்டு மதுரையில் இறங்குறேன் இறங்கினோடனே இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறேன் அவர் சொல்கிறார் யாருங்க நான் சபாபதி ஓ வந்துட்டீங்களா ரைட் ரைட் அப்படின்னாரு எங்கே நிற்கிறீங்க மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் சார் சரி இந்த இடம் இருக்குது உங்கள் கையில் காசு இருக்கா பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் மதுரை தெப்பக்குளத்தில் இருக்கு நீங்கள் அங்கே வந்துடுங்க அப்படின்னாரு எனக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு அப்புறம் டக்குன்னு அவர் என்ன பண்ணார் இல்லை இல்லை நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துருங்க நான் வந்து காசு கொடுத்துறேன்னாரு எனக்கு கோபம் டக்குன்னு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் டிஃபனை சாப்பிட்டுட்டு ஏன்னா அதுக்கு முதல் 3 நாள் எனக்கு அந்த ராமானுஜர் ஷூட்டிங் இருந்தது டே அண்ட் நைட்டு ஷூட்டிங் இருந்தது மெயின் கேரக்டர் இருந்தது அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் அது பண்ணிவிட்டு அந்த டயர்டோடு நான் போகிறேன் போனேன் அங்கே போனோடனே இவர் பார்த்தார் என்னை நிற்க வச்சுட்டு நீங்கள் தானே என்ன நான் அறிமுகம் இல்லாதவனாச்சு அப்படின்னு ஒன்றுமே சொல்லலை அப்போ வந்து அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கவங்க நிறைய பேர் எனக்கு அறிமுகமானாங்க வந்தவொடனே என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க என்னென்ன வாங்க வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் அது இன்னொருத்தர் வந்தார் வந்தோடனே ஆ வாங்க 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 அப்படின்னோடனே ஒரு சேர் வந்தது என்ன உட்கார வச்சாங்க அப்போ அடுத்து டைரக்டர் வந்தார் அண்ணா வாங்கண்ணே எப்போ வந்தீங்கண்ணே வாங்க 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 கட்டி பிடிச்சிட்டேன் டிஃபன் வந்தது சாப்பிட்டேன் அப்படியே இருந்தேன் இருந்தோடனே நான் சொன்னேன் தம்பி எனக்கு எங்கே அக்காமடேஷன் ஒன்றும் நீங்கள் கொடுங்க இல்லை நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்
உங்களுக்காக தனியாகலாம் பண்ண முடியாதுங்க, தனியாக ஒரு வீடு எடுத்துருக்குங்க, எல்லோரும் முடிஞ்சு போகும்போது தான் போகலாம் அப்படின்னாரு. தம்பி நல்லா அது முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஏதாவது ஒர்க்கு தான் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் போகிறேன், எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன். அப்படியெல்லாம் போக முடியாதுங்க, அங்கே எல்லாம் லாக் ஆகிருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் நீங்கள் ஒரு 8 பேரை செட் பண்ணுங்க, நான் வேனை கொடுத்து அனுப்புகிறேன்னாரு. ஏங்க இது ஏன் வேலையா அப்படின்னு கேட்டேன். மறுபடியும் 8 மணிக்கு போய் கேட்டேன், நீங்கள் 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னாரு. 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன், ஒன்றும் சரியாக இல்லை. அதில் வந்து அசோசியேட்டாக இருந்த நடிகர் டைரக்டர் ஒருத்தர் இருந்தார், வாங்க நண்பா போய் டீ சாப்பிட்டு வரும்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு போனேன். ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டேன். டீ சாப்பிட்டு அவர்கிட்ட சொன்னேன், இது நமக்கு ஒத்து வராது, நான் ஊருக்கு போகிறேன், கேட்டால் டைரக்டர்கிட்ட சொல்லிவிடுங்க, மேட்ரு எதுவும் சொல்ல வேணாம், ஏதோ அர்ஜென்ட் மேட்டராக அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டுக்கான்னு ஆட்டோ பிடிச்சி நான் ஏறிட்டேன். அண்ணா அண்ணா அண்ணாங்கிறாரு. இவர் போய் அவர்கிட்ட சொல்லிட்டாரு, நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன் தாவணி மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு, அங்கே போயிட்டுருக்கேன். இவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு, சார் சார் டைரக்டர் என்ன விட மாட்டார் சார், சார் அதெல்லாம் என் வேலை இல்லை, நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி வந்து மெட்ராஸ் வந்துட்டேன். ஒரு மாதம் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு மாதம் கழிச்சு அந்த அசோசியேட் டைரக்டர் நம்ம இது பண்ணனே, அவர் ஃபோன் பண்ணார், அண்ணன் டைரக்டர் உங்கள்கிட்ட பேசணுன்றாரு, ரொம்ப சங்கடப்படுறாரு, உங்களுக்கு ஏதாவது கோபமாக இருக்கா பேசுவீங்களான்னாரு. என்னங்க அவர் நண்பர் அவர்கிட்ட பேசுறதுக்கு என்னங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், சார் அந்த ஒரு 8 கேரக்டர், இந்த கேரக்டர் யாராருக்கும் நாங்கள் போட்டு பார்த்தேன், கடைசியில் அவர் வந்து எஸ்ஐயாக இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இதாக வந்தவர், அவர் எனக்கு கூட போட்டு பார்த்தேங்க, எனக்கு தொப்பையும் தொந்தியமாக இருக்குது, எனக்கு சரியாக வரல, அதனால் நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நீங்கள் வாங்க, நான் இனிமேல் மரியாதை அந்த மாரி இது இல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நானும் அவசரப்பட்டு ஏதோ வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம், அது எனக்கு வந்து இந்த ஆஃபீஸு அந்த ஈகோவிலேயே இருந்துட்டேன், அதனால் நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், தப்பாக நினச்சிக்காதீங்க சார்ன்னு. அப்புறம் நான் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தாங்க பஸ்ஸில், நான் மதுரை போனேன். அவர் ரூமுக்கு பக்கத்தில் ஏசி ரூம் போட்டு அக்காமடேட் பண்ணிட்டு 5 நாள் இல்லை. அதுதான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேல் மட்டத்தில் மரியாதை இருக்கும், கீழ் மட்டத்தில் நமக்கு மரியாதை இருக்காது. சார் இப்போது நீங்கள் உங்களுடைய நாடகங்களை யாராவது பிரபலமான, அதாவது இப்போது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுகள், ஜாம்பவான்கள், பெரிய டைரக்டர்ஸுங்க உங்கள் நாடகத்தை பார்த்து உங்களை பாராட்டியிருக்காங்களா? அவங்க நாஞ்சில் நல்லி மேடம் பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஆர்டிஸ்ட்டு சார். ஆமாம், அவங்க வந்து முதல்ல நாடகம் நடந்த போதே வந்தாங்க, பொன்னியின் செல்வன். அந்த நாடகத்தை பார்த்துட்டு அவர் சபாபதியை பார்க்கணும், அவர் எங்கே இருக்காரு, அந்த சபாபதி சொல்ல ஆதித்த கரிகாலன் பண்ணார், அவரை கூப்பிடுங்க அப்படின்னாரு. எனக்கு புரியல, நான் மேக்கப்லாம் சோஷியல் கழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறேன். அப்போ கூப்பிட்டோடனே போய் நமஸ்காரம் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அருணகிரி ட்ரூப்பில் இருக்கும்போது அவங்க ட்ரூப்பில் நடிக்க கூப்பிட்டாங்க, அது ரொம்ப சின்ன வயசில், அவங்களுக்கு அது ஞாபகம் இல்லை. அப்போது ஸ்கிரிப்ட் கொடுத்தா வாங்கினேன், இந்த நியூஸ் கடிச்சி அருணகிரி என்ன சத்தம் போட்டார், என்னுடைய அனுமதி இல்லாமல் இன்னொரு ட்ரூப்பில் எப்படி நடிக்கலாம் அப்படி அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த கதையெல்லாம் சொன்னேன், தம்பி இந்த நாடகத்தில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டரை ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணணுமோ நீங்கள் ஒருத்தர் தான் பண்ணீங்க, அந்த நட, அந்த டெலிவரி, அந்த சிரிப்பு எல்லாமே கரெக்டாக சிங்காகி கரெக்டாக வந்துச்சு, அதனால் உங்களை நேராக வந்து பாராட்டணுட்டு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ட்ட அறிமுகப்படுத்தி எல்லாத்தையும் பாராட்டினாங்க, அது ஒரு பெரிய அனுபவம். அப்புறம் அதே பிள்ளைய டைரக்டர் அரவிந்தராஜ் பார்த்தாரு, பார்த்துட்டு அப்புறம் அரவிந்தராஜ், ஆமாம், அவர் வந்து லட்சுமி மேடம் எங்கள் கூட நடித்தாங்க, அவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவருடைய ஃபோன் நம்பர் எனக்கு கொடுங்க, நான் அவரை நான் யூஸ் பண்ணிக்கணும், அவர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னார்ன்னு சொன்னாங்க. பெரிய விஷயம். பட் அதுக்கப்புறம் நானும் அவரை காண்டாக்ட் பண்ணலை. ஒன்று இப்போ வந்து சமீபத்தில் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுத்துகிட்டு இருக்காராம், அப்போ போய் அவர் நினைவுபடுத்தினேன், அவர் படுத்தினேன் இல்லைங்க நான் கட்டாயம் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாய்ப்பு ஒரு முறை எதிர்பார்ப்பில் இருந்துக்கிட்டோம். உங்களுடைய மேடை நாடகத்துக்கான அங்கீகாரம், அதாவது விருதுகள் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் என்ன வாங்கியிருக்கீங்க? விருதுகள் அப்படின்னு சொன்னால் வந்து பெருசாக என்ன யாரும் ரெக்கனைஸ் பண்ணல சார். ஆனால் வந்து தேவி கலை கூட எனக்கு வந்து கலை செல்வன் ஒரு பட்டம் கொடுத்தாங்க, கலை தலைவன் ஒரு பட்டம் கொடுத்தாங்க, பாரதிய கலைமன்றம் வந்து நாடக கலைமணி அப்படின்ட்டு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அப்புறம் டிவி வரதராஜன் சார் இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்தாரு. அப்புறம் இந்த குரோமெட் கல்ச்சுரல் அகாடமியை வந்து வெட்ரன் ட்ரமாட்டிஸ்ட்னு சொல்லி அவார்டு கொடுத்தாங்க. அவ்வளோதான். என்ன அரசாங்க சார்பில் இது வரைக்கும் எந்த விருதாவது வாங்கியிருக்கீங்களா? அது எனக்கு சொன்னது என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணோன்னாங்க, நான் அப்ளை பண்ணி எனக்கு விருது வேண்டியதில்லை, திறமையை ரெகனைஸ் பண்ணி கொடுத்தா கொடுக்கட்டும், விருதுகள் வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏதாவது கட்சியில் சேர்ந்தால் கூட்டு கொடுப்பாங்க? கட்சியில் நான் இருக்கிறேன் சார். ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னீங்கன்னா, நான் என்னுடைய 13 வயசில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாணவர் அணி மிக பிரபலமான பேச்சு. என்னடா அது கலைஞருடைய சாயலாம் இல்லை பேச்சாளர். ரெண்டாவது எங்கள் மாவட்டத்தில் வந்து எம்எல்ஏக்கள்
தம்பி தேவேந்திரன், கிட்டப்பா சார், இவங்கெல்லாம் பாப்புலர் எம்எல்ஏஸ், மண்ணி நாராயணசாமி இவங்கெல்லாம் இவங்களெல்லாம் நான் ரொம்ப செல்லப்பிள்ள. என்ன அப்படியே நல்லா மோல்டு பண்ணி கொண்டாந்தாங்க. இன்ஃபேக்ட் சொன்னீங்கன்னா துரைமுருகன் சார், காளிமுத்து சார், ராஜா முகமது சார், இந்த பேட்சுக்கு அடுத்த பேட்ச் தான். நான் கட்சியில் தொடர்ந்து இருந்திருந்தால் நான் என்னைக்கும் மந்திரியாக இருப்பேன். அது ஐ எம் டெஃபினெட்லி கான்ஃபிடென்ட். எப்படி நான் வெளியில் வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் எம்ஏ முடித்த பிறகு பச்சைப்பாஸ் காலேஜில் வந்து எனக்கு லெக்சரர் போஸ்ட் இன்டர்வியூ வந்தது, காஞ்சிபுரம் பச்சைப்பா. அப்போ நான் மாயவரத்தை தாண்டி வெளியில் வந்ததில் எனக்கு அறிமுகமே தெரியல, காஞ்சிபுரம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ ஊரே தெரியல. ஆமாம். அப்போ நான் வந்து அசோக் நகரில் எங்கள் கசின் பிரதர் இருந்தார். வந்துட்டு அவர்கிட்ட இடம் கேட்டுக்கிட்டு முத நாளே எனக்கு காஞ்சிபுரம் பஸ்ஸில் ஏற்றி விட்டார். போய் அங்கே ரூம் போட்டு தங்கிட்டு, எனக்கு வந்து சந்தை மாவட்டத்தில் நான் பெரிய ஆளாக இருந்ததுனால எல்லோரும் எனக்கு இவ்வளோ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தாங்க. அங்கே ஒரு அமைச்சர் கொடுத்துருந்தாங்க. நான் காலையில் ரெக்கமெண்டேஷன் வாங்கி கலைமாமணி விருதாவது ஒன்று வாங்கியிருக்கலாம்ல? கலைமாமணியா ரெக்கமெண்டேஷன்ல வேணாம் சார், விருது வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? ஆமா, சிவாஜியே கொடுக்க. ஆமா, அவருக்கே இல்லைங்கிற போது நான் அடிக்கடி அதுதான் நினச்சிக்காது. திருச்சி வானொலியில் அவரே ரிஜெக்ட் பண்ணாங்க. அவரே ரிஜெக்ட் பண்ணும்போது பல இடங்களாக ரிஜெக்ட் ஆகும்போது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுறதான், அவர் மலையே போகும்போது இது வந்து சின்ன துளி, எனக்கு என்ன ரெக்கக்னிஷன் இருக்கு அப்படி. இல்லை, இப்போ எனக்கு ஒரு சின்ன இது என்னென்னா, மேடையில் வந்து பக்கம் பக்கமாக டைலாக் பேசுவோம். இப்போ இந்த இப்போல்லாம் நீங்கள் சினிமா சான்ஸ் கேட்டு போனீங்கன்னா உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு ரெண்டு வரி வசனம் கொடுத்து எங்கே இதை பேசி காட்டுங்கன்னுவாங்க. அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? இல்லை, சில இதில் வந்து எனக்கு டைலாக் அந்த மீது ஆடிஷனில் டைலாக் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போய் நான் நடிக்கும் போது என்ன சார், இந்த சிவாஜி மாதிரியெல்லாம் நடிக்காதீங்க சார், வேறு யார் சார், நான் ஏன் மாதிரி தான் சார் நடிக்கிறேன், சிவாஜி சாயில் எனக்கு முடிஞ்சு சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த வேலையே வேணாம் சார். அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார், கட்டவம்மன் டைலாக் மாதிரி ஏன் சார் பேசுகிறீங்க அவர். அப்புறம்னு சொன்னார், என்ன சார் உங்களுக்கு நடிக்கவே தெரியல, நீங்கள் இந்த சிவாஜி காலத்திலே இருக்கிறீங்க, அதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வாங்க. அதாவது ஒன்று சொல்லியிருக்கணும், சிவாஜி படத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இனிமேல் திரையிடாதீங்க. இல்லை, நான் பார்க்குறது ரெண்டு படம் சார்.